சிம்மராசினர்களே சில விஷயங்கள்ல நமக்கு ஒரு சந்தோஷமா ஒரு காரியம் நடந்து வெச்சவங்கள ரொம்ப உற்சாகமா இருந்துட்டிருப்போம் சில ரொம்ப அன்பானவா பிரியமானவா நம்மள விட்டு போறா ச்சே என்னடாப்பா போறாளே அவ படிப்புக்காக போறா வேலைக்காக போறா என் குழந்தை நன்னாதான் இருந்தா இப்போ என்கிட்ட பேசறது இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னா சரியா 10ல இருந்து 12 மணிக்குள்ள பேசக்கூடியதா இருக்கும் அதாவது தன்னுடைய குழந்தைகளை பத்தி குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு மருத்துவ ரீதியா போறதெல்லாம் விசேஷமான பலன்கள் கொடுக்க கூடியதா இருக்கும் சில சொந்த பந்தங்கள் இந்த சொந்த பந்தங்கள்ட்ட நம்ம ஒரு நிச்சயம் பண்ணி வைக்கிறோம் ஒரு முடிவு பண்ணி வைக்கிறோம் அதனால விரயமாகிறது நல்லதுதான் வைங்க பின்னாடி நமக்கு சில காரியங்கள் அதனால புரிய வரும் ஒரு தடங்களானா கூட எதுவும் நன்மைக்கு அப்படிங்கற ஒரு விஷயங்களை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தா அப்ப அவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு பார்த்து சொல்றார் அம்மா இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயமாயி தடங்களாச்சா ஆமா சார் அதுதான் பெரிய கொடுமையா இருக்கு எனக்கு வீட்லலாம் குடும்பத்துலாம் வருத்தமா இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அவளுக்கு பார்த்து சொல்லும்போது பார்த்துட்டேன்னா தடங்களான காரியம் நல்லதுக்கு தான் சொல்றார் என்ன சார் நல்லதுக்குன்னு சொல்றீங்க ஊரெல்லாம் சொல்லிட்டோம் கடைசில நல்லதுக்குன்னு சொல்றீங்க அப்படினு சொன்னா கடைசில தான் தெரிய வருது அவருடைய சின்ன கேரக்டர்ல சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கு அப்போ அவருக்கு உடல் ரீதியாவும் உபாதைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்படி நம்மளுடைய லைஃப்ல சில விஷயங்கள் நடக்குது அப்படினு சொன்னா அது நன்மைக்கு தான் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு